ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நொக்ஸா குக்கரை பயன்படுத்தி ப்ரான் பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க சமைக்கலாம். நம்ம நொக்ஸா குக்கரில் ஸ்டர் ஃப்ரை பட்டனை அழுத்திக்கலாம். தேவையான அளவு நெய் ஊற்றிக்கங்க. வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பூ போட்டுக்கோங்க. ஒட்டி வைத்த மிளகாயும் பண்டாணி இலையும் சேர்த்துக்கலாம். சிறை தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன். நம்ம சுத்தம் பண்ணி வச்சுட்டு இறால இதனை சேர்த்து வதக்கிக்கலாம். பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். பயிறு சேர்த்துக்கோங்க. பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணீர் விட்டு வேக வச்சுக்கலாம். உப்பு சேர்த்துக்கோங்க. நொக்ஸா குக்கரில் ரைஸ் பட்டனை அழுத்திக்கலாம். ப்ரான் பிரியாணி இப்போ தயாராகிடுச்சு. முந்திரி பழம், முந்திரி பருப்பு, கொத்தமல்லி, பொரித்த வெங்காயம் சேர்த்து பிரியாணியை பரிமாறிடலாம். ப்ரான் பிரியாணி சூப்பராக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள்.